நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதிரத்தா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். இது குரல். இதனுடைய பொருள், எதிரத்தா காக்கும் அறிவினார்க்கு, அதாவது எதிர்காலத்தில் வரப்போகும் துன்பங்களை முன்பே அறிந்து தன்னை காத்து கொள்ள வல்லவர்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய். என்னைக்குமே துன்பம் இல்லை. இந்த ஆழமான பொருளை எளிமையான அந்த குரல் மூலமா விளக்கியிருக்கிறாரு நம்ம திருவள்ளுவர். இந்த சிந்தனையோட இன்றைய நிகழ்ச்சிக்கு போவோம். காளிமார்க் பவன்டோ, ஒரு வார்த்தை ஒரு லட்சம், தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இந்த நிகழ்ச்சியினுடைய உச்சகட்டம் லட்சத்தை வெல்வது. இட்லி, தோசை, கடகம், ராசி, மிளகாய், காரம், இது என்ன அந்த கருப்பு வெள்ளை வந்து ஒண்ணு கழக பேச்சாளரா இருக்கணும், இல்ல வழக்கறிஞரா இருக்கணும், ரெண்டும் இல்லை. ஐயோ, திரும்ப ஆரம்பிக்காதீங்க. உப்பு, உவர்ப்பு, துணி, துணி அழுக்கு, கிழிந்த, கிழிசல், பந்தல், கிழிந்த துணிக்கு என்ன சொல்லுவோம், கந்தல், அதனால தான் பந்தல். கொஞ்சம் பிரஷரைசிங் அல்ல, கொஞ்சம் இல்ல நிறையவே. இளநீர், தென்னை, உறப்பாடு, ஏற்பாடு, பரதம், நாட்டியம், மேடை, அரங்கேற்றம், சரி தவறு, தோசை, அப்புறம் நீங்க புரிஞ்சிருப்பீங்க, இருந்தாலும் என்ன போட்டு வாங்குறீங்கன்னு தெரியும். எவ்வளவு தத்துவம் வச்சிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியை தொடங்க போறோம். அரங்கத்திற்குள் இரண்டு அணிகளை வரவழைக்க போகிறோம். முதல் அணியாக நாம் வரவழைப்பது உங்களுக்கு சின்ன திரையில் பிரபலமான பரிச்சயமான இளவரசன், கூடவே அவரது தோழர் செந்தில். இளவரசன், செந்தில், உங்கள் இருவரையும் இன்றைய நிகழ்ச்சிக்கு நான் அன்போடு வரவேற்கிறேன். இளவரசன், சின்ன திரையில உங்களை பார்க்காதவங்க கிடையாது, பலவிதமான கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருக்கிறீங்க. சின்ன திரைக்குள் உங்கள் பிரவேசம் எப்படின்றத சுருக்கமாக சொல்லுங்க. என்னுடைய பிரவேசம் வந்து சின்ன திரையில் அல்ல, பெரிய திரை. பெரிய திரை தான். நான் பெரிய திரையில் தெரியும் எல்லாருக்கும், கதாநாயகனாக தான் வந்தேன். அப்புறம் பல கேரக்டர்களை நான் சந்தித்தேன். ஒரு நல்ல வாய்ப்பு இன்று இருக்கும் தலைமுறையும் முன்பு இருந்த ரஜினி கமலோடையும் நிறைய படங்கள் பண்ணிட்டேன். அதே சைமண்டன்ஸ்லேயும் என்னுடைய காலகட்டத்திலே தொலைக்காட்சியும் வந்ததுனால நான் ரெண்டுத்துலேயும் ட்ராவல் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டுமே நான் அக்செப்ட் பண்ணதில், இன்றைக்கும் நான் படங்களும் சின்ன திரையும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன். சின்ன திரையில் பரிச்சயமானவங்களை வந்து நேரில் எதிரில் ஊரில் அங்கெல்லாம் பார்க்கும்பொழுது ஏதோ ரொம்ப வருஷம் பழகின மாதிரி அப்படியே நேராக பேசிக்குவாங்க. உண்மை, நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப அட்வான்டேஜான விஷயம். எப்பயுமே நம்ம வீட்டுக்கு ஒருத்தரோ இல்லை தெரிஞ்சவரோ இருந்தால் உடனே ஹாய் சொல்லி வந்துடுவாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அது. அது சின்ன திரையில் இருக்கவங்களுக்கு இருக்குது. உங்கள் நண்பர் செந்தில், நீங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். செந்தில், டாக்டர் செந்தில் குமார் சார். ஓகேங்க. கெமிக்கல் இன்ஜினியரிங். ஓகே. ஒர்க்கிங் இன் எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். சரி. அசோசியேட் ப்ரொஃபஸராக கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. நீங்கள் வந்து ப்ரொஃபஸர் ஆகணுன்ற திட்டத்தோட ப்ரொஃபஸர் ஆனீங்களா, இல்லை வேற ஏதோ படிக்க நேர்ந்து கடைசியில்? இல்லை சார், எனக்கு டீச்சிங் ஃபீல்ட் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. அண்ட் ஐ வாண்ட் டு பிகம் எ சயின்டிஸ்ட், பட் ட்ரை பண்ணேன், பட் இந்த ஃபீல்டு உள்ளே வந்துட்டேன். கண்டிப்பாக ஸ்டில் ஐ எம் டூயிங் மை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. நீங்கள் ஒரு விஞ்ஞானி ஆக வேண்டும் என்பது உங்களுடைய கனவு, லட்சிய கனவு, இல்லை அதை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக. ஓகே, உங்களுடைய கனவு நிறைவேற எல்லார் சார்பிலும் உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். இரண்டாவது அணியாக நாம் வரவழைப்பது திருமதி ரேகா சுரேஷ் மற்றும் அவரது உறவினர் பிரியா மீனாட்சி சுந்தரம். வணக்கம் திருமதி ரேகா சுரேஷ், பிரியா மீனாட்சி சுந்தரம். உங்களை எல்லாருக்கும் அறிமுகம், பரிச்சயம், முதல்ல அவங்கள அறிமுகப்படுத்திடுங்க. பிரியா மீனாட்சி சுந்தரம், நான் மதுரை பொண்ணு. என்னோட ஸ்கூலிங் மதுரையில் சாரதா ஸ்கூலில் படித்தேன். காலேஜ் உளுந்தூர்பேட்டை ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆசிரமம், சாரதா உமன்ஸ் காலேஜில் படித்தேன். ஸோ என்ன ஆம்பிஷன் உங்களுக்கு, உங்களுடைய லட்சியம்? டு பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஓகே. ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு பல ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வரவங்கெல்லாம், ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னாடி மாணவர்களுக்கான சீசன் நடத்தினப்போ பல பேர் சொல்லுவாங்க, எதனால் அந்த ஆர்வம் வருது உங்களுக்கெல்லாம்? நான் படித்த இன்ஸ்டியூஷன் எனக்குள்ளே அந்த ஒரு எண்ணத்தை புகுத்துச்சு. அங்கே என்னோடய இன்ஸ்டியூஷனில் வந்து நிறைய சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சாரதா ஆசிரம், ராமகிருஷ்ண மட்டம். ஸோ அவங்க சொன்னது எல்லாமே, இந்த சமுதாயத்தில் இளைஞர்களால் மட்டும்தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தீங்கன்னா இந்த சமுதாயத்துக்கு நிச்சயம் ஒரு விடுவு காலம் பிறக்கும், உங்களால் நிறைய புதுமையான விஷயங்களை இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க.
சோ அந்த எண்ணத்தை மனசுல வச்சு தான் நான் இந்த வெல் செட். சோ நீங்க நினைக்கிற மாதிரியே நீங்க ஒரு மிகப்பெரிய ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும். நாங்க எங்களுடைய சார்பில் எல்லா சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமதி ரேகா சுரேஷ், நீங்க வந்து செய்தி வாசிப்பாளராக துவங்கி பிறகு மற்ற விஷயங்கள்ல இறங்குனீங்க தொலைக்காட்சிகள்ல. ஆமா, ஆக்சிடென்டல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா அப்படிங்கிறது எப்படி? ஹஸ்பண்ட் வந்து பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க இதுல வந்து ஒரு மின்பிம்பங்கள் அவங்க வந்து லோன் வாங்கியிருந்தாங்க. சரி. சோ அவங்களோட பழக்கம் வந்திருக்கும் போது அவருக்கு ஒரு ஆடிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. எனக்கு சினிமா பேக்ரவுண்ட்ல வீட்டுல ஃபேமிலியில யாரும் இல்லை. ஸோ இவர் போகும்போது நானும் கூட வரேன் அப்படி அங்கெல்லாம் எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்காக கூட போனேன். ஸோ அவங்க நினைச்சிட்டாங்க நானும் ஆடிஷனுக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசுகிற மாதிரி ஒரு டைலாக் கொடுத்து பேச சொன்னாங்க. ஸோ நான் கேமராவில் இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் பேசிட்டேன். அப்படி அது பிடிச்சி போய் அவங்க கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ட்ராவல். ஓ, பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு குடும்பத்தையும் பார்த்து கொண்டு இந்த மாதிரி ஊடகத்தில் உங்களுக்கு உங்களுடைய நேரத்தை செலவழிக்க முடிகிறதா? ஆமாம். ஓகே. ஏன்னா க்ரோன் அப் பாய். ஸோ அதனால் உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய முதல் சுற்று தொடங்க போறோம். முதல் சுற்று யாரு தொடங்க போறீங்க? நீங்களா? நீங்களா? ஆண்கள் முதல்ல. நீங்க அமர்ந்திருக்கலாம் திருமதி ரேகா. இந்த நிகழ்ச்சியினுடைய உச்சகட்டம் லட்சத்தை வெல்வது. அந்த சுற்று மணி ட்ரீ ரவுண்ட். அதற்கு தகுதி பெறுவதற்காக அதை நோக்கி நான்கு தகுதி சுற்றுகள் வச்சிருக்கோம். அந்த நான்கு தகுதி சுற்றுகளில் முதல் சுற்று தான் இப்போ நம்ம விளையாட போறோம். இதில் இரண்டு நிமிடங்களில் ஐந்து சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும். இதுதான் முதல் சவால். இதில் நீங்கள் குறிப்புகள் கொடுக்க போகிறீங்க, நீங்கள் யோகிக்க போகிறீங்க. ஒவ்வொரு குறிப்பு கொடுத்த பிறகும் ஒரு யூகம் வரணும். ஒரு யூகம் வந்தால் தான் நீங்கள் இரண்டாவது குறிப்பு கொடுக்க முடியும். இரண்டு நிமிடங்களுக்குள் ஐந்தை கண்டுபிடிக்க வேண்டும். இது முதல் சுற்று. உங்களுக்கான இரண்டு நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. திருமணம், மங்கல்யம், அழைப்புதல், பத்திரிகை, ஒன்று, வயல், பரப்பு, நெல், பயிர், நடவு, நாற்று. வெரி குட். இரண்டு. பிள்ளைகள், குழந்தைகள், பிடிப்பது, அடம், தொந்தரவு, தொல்லை. மூன்று. திருப்பதி, லட்டு, முடி, முட்டை. மூன்றாவது குறிப்பை கவனமாக கொடுங்க. என்ன இதுவரைக்கும் அவர் வேற சொல்லிட்டு இருக்காரு. பட்டை, நாமம். வெரி குட். நடை, பயணம், பழகுதல், பயிற்சி. வெரி குட். ஐந்து சொற்களையும் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. அபாரமா முதல் சுற்றுல இளவரசன் செந்தில், நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணியை வரவழைப்போம். திருமதி ரேகா சுரேஷ், பிரியா. இப்போ முதல் சுற்றில் இரண்டு நிமிடங்களில் அவர்கள் ஐந்து சொற்களை கண்டுபிடித்தார்கள். அதே விதிமுறைகள் தான், அதே அடிப்படை தான். உங்களுக்கும் குறிப்புகளை கவனமாக கொடுக்கணும். உங்களுக்கான இரண்டு நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பத்து. பத்து. வேற? ஆயிரம். லட்சம். வெண்மை. வெண்மை. கருமை. கொலுசு. வெள்ளி. வெட்கம். நாணம். வெரி குட். அக்கா. தங்கை. நான்கு. எவரெஸ்ட். மலை. உச்சி. சிகரம். வெரி குட். ஐந்து சொற்களை ரொம்ப துரிதமாக கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. வெல்டன் பிரியா, அழகான குறிப்புகள். இப்போ நீங்கள் இடம் மாறி நின்று உங்களை இதே விளையாட்டை விளையாட போறீங்க. வாங்க. இடம் மாறி நிற்கும் பொழுது பொறுப்புகளும் இடம் மாறி இருக்கும். இப்போ நீங்கள் குறிப்புகள் கொடுக்கணும். பிரியா யோகிக்க போறீங்க. அதே விதிமுறைகள். உங்களுக்கான இரண்டு நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. கல்யாணம். தாலி. பரிசு. மொய். ஒன்று. ஒடுக்கம். அடக்கம். ஒன்று. வெடிப்பு. விரிசல். நிலம். வறட்சி. சாரி.
க்ளூ தெரியலையே. பரவாயில்ல 75 வினாடிகள் இருக்கு. ஓகே. ரிடில் சார் தமிழ் தமிழ் ஓகே. சொல் செயல் பாட்டி விடுகதை எஸ் கண்ணாடி பிம்பம் வெரி குட். ஐந்து சொற்களை கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன விடுகதையில ஒரு தடுமாற்றம் இல்ல? அதுக்கு கதைன்றது அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படிங்கறது எனக்கு தெரியல. ஒரு ரைமிங்கா சொல்றதா இல்ல எப்படி சொல்ல வைக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் பாட்டின்றது ஞாபகம் வந்தது. பாட்டி விடுகதை சொல்லுவாங்க, சொல்றாளா பாப்போம் அப்படிங்கறது. ஓகே, அழகா இடம் மாறி நின்று மறுபடியும் நீங்க எல்லா சொற்களையும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அபாரம். நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். வாங்க இளவரசர் செந்தில். செந்தில், இப்ப நீங்க குறிப்புகள் கொடுக்கணும். இளவரசன் யோகிக்க போறாரு. டாக்டர் செந்தில், பார்ப்போம் விஞ்ஞானிக்கு தமிழ் குறிப்புகள் எந்த அளவுக்கு கை கொடுக்குதுன்னு. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மேகம், வானம், மலை, துளி, வண்ணங்கள், வானவில், புத்தகம், படிப்பது, வைப்பது, நூலகம், அடுக்குவது, அலமாரி. எதிரி, நண்பன், விரோதி, துரோகி. பொறுமையா நிதானமா செய்வது துரோகம். வெரி குட். வால், பையன், மரம், கிளை, தாவுவது, குரங்கு. வெரி குட். ஏழை, பணக்காரன். வெரி குட். 5 சொற்களை கண்டுபிடிச்சிட்டீங்க. போன முறை 5ஆ? ஆமா, இந்த முறை 5. ஸோ 10 மதிப்பெண்கள். எல்லாரும் முழுமையான மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீங்க. இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சியினுடைய அடுத்த சுற்றில் மறுபடியும் உங்களை சந்திப்போம். இது காளிமார்க் போவன்டோ, ஒரு வார்த்தை 1,00,000 தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது காளிமார்க் பவன்டோ, ஒரு வார்த்தை 1,00,000 தமிழோடு விளையாடு, பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ 2வது சுற்றை தொடங்க போகிறோம். இதுவரைக்கும் 2 அணிகளுமே எந்த மதிப்பெண்களையும் தவறவில்லை. 2வது சுற்றில் இங்கே குறிப்புகள் கொடுப்பவருக்கு திரையில் பார்க்கும் சொற்களில் அதுக்கு தேவையில்லாத சில எழுத்துக்கள் இருக்கும். அந்த தேவையில்லாத எழுத்துக்களை நீக்கிவிட்டு சரியான சொல்லை யூகித்து குறிப்புகள் கொடுக்க தொடங்க வேண்டும். இதில் 2 வாய்ப்பு உண்டு. இடம் மாறி நின்னும் நீங்கள் முயற்சி பண்ண போறீங்க. அதனால இப்போ எப்படி நிற்கணுன்றதை நீங்கள் தீர்மானிச்சுக்கலாம். நான் கேட்குறேன். அதுக்கு பிறகு எப்படி திரும்ப அவர் அங்கே வர வேண்டியிருக்கும். எல்லாம் ஒன்று தான். இல்லை, முதல்ல நீங்கள் அவருக்கு பயிற்சி கொடுக்கணுன்னா இங்கே வந்துருங்க. உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சிலை, சிற்பம், வடிப்பவர், சிற்பி. 1. ஆடை, உடை, வடிவமைப்பாளர், தையல்காரன், தொழில், தையல். வெரி குட். திரையரங்கம், பொழுதுபோக்கு, மக்கள், கூட்டம். கடைசி குறிப்பு கவனம், பார்ப்பது, படம். வெரி குட். குறைப்பது, பாதி கரெக்ட் தானே? வால், நாய். நீங்களும் சார் தான், அவரும் சரிதான். அரிசி, கோதுமை, உளுந்து, பருப்பு. இட்லி, தோசை.
நீங்கள் இப்போ தான் அரிசியை ஊற போட்டு கிளம்பி வந்தால் எந்த காலத்தில் தோசை சுடுறது? அம்மா சுட்ட தோசை அரிசி மாவுலாம் அதெல்லாம் ஒரு சயின்டிஸ்ட் தெரியும் நினச்சேன். வெட்ட வெட்ட தோசை தெரியாதா? தெரியும். அம்மா சுட்ட தோசை அரிசி அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சொல்லுங்க. சரி, ஒரு தடவை முழுசா நீங்க சொல்லுங்க. அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை வட்ட வட்ட ரைட். சாரி, முன்ன பின்ன இல்ல இல்ல சாரி. தோசை அம்மா தோசை சூப்பர். அப்புறம் தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை வட்ட வட்ட தோசை அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை உங்களுக்கு வேண்டுமா? இங்க ஓடி வாருங்கள், பங்கு போட்டு தின்னலாம். சார், இருந்தாலும் ஒரு குரு அந்த ஆசான் ரேஜில் உங்களை கரெக்டாக தான். அதெல்லாம் அவங்க எழுதுனது யாருன்னு சொல்லுங்க பாப்போம். அளவள்ளியப்பா யாரும்? ஓ அப்பா, அப்பா தப்பிச்சிட்டா? அப்பா தப்பிச்சப்பா அளவள்ளியப்பா. அளவள்ளியப்பா குழந்தைகள் பாட்டுன்னு இப்போ அது நின்றுச்சு, பரவாயில்ல தப்பிச்சிட்டேன். அது ஓகே. வேல்ட நிலவரசன் நான் சேர்ந்து இரண்டாவது சுற்ற நல்லா அழகாக துவங்கி இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் அமர்ந்திருக்கலாம், வாங்க. இந்த சுற்றினுடைய விதிமுறை தெரியும்ல, தேவையில்லாத எழுத்துக்களை விலக்கிவிட்டு சரியான சொல்லை நீங்கள் யோகிக்கணும். உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. பானை சொம்பு பெரியது குடம் வீடு வாசல் மேலே மாடி அன்பு பண்பு வெரி குட் வில் வில் அம்பு கற்பது வித்தை வித்தை வியர்வை வியர்வை வழிதல் எங்கே வெற்றி வெரி குட். 5 சொற்களுக்கும் அழகா குறிப்புகள் கொடுத்திருக்கே பிரியா. எங்க இப்ப யூகிக்கிறது எப்படி இருக்குன்னு பாப்போம். வாங்க திருமதி ரேகா, இப்ப நீங்க குறிப்புகள் கொடுக்கணும், பிரியா யூகிக்கணும். தொடங்கலாம். உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. காற்று தென்றல் கை விசிறி மூச்சு நாசி விடுவது மூக்கு தினசரி செய்தி கடகம் ராசி கல்யாணம் தாலி வெரி குட். அந்த விட்ட சொல் வந்திருக்கு. பஞ்சனை மெத்தை பனை என்ன ஓடினே தெரியலையே. மரம் 3வது குறிப்பு. ஓ மை காட், மனை மனையா? மனை 3வது குறிப்பு. மனை தெரியல வீடு. அவ்வளவுதான், 3 குறிப்பு முடிந்தது. அது தவறான யுகம். முதல் முறையாக இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு அணி ஒரு சொல்லை தவற விடுகிறது. இதுவரைக்கும் போட்டி இணையா போயிட்டு இருந்தது. பாப்போம் அவங்களோட 2வது வாய்ப்பு அவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்க. அமர்ந்துருங்க, தொடங்கலாமா? உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. மலை துளி ஒதுங்குவது ஓரம் உதவுவது உதவுடை உடை 1 கோயில் கடவுள் ஏற்றுவது விளக்கு கார்த்திகை தீபம் வெரி குட். ஆசிரியர் மாணவன்
நடத்துவது பாடம் வெரி குட் அகம் புறம் வெரி குட் இன்னும் ஒன்னு தமிழ் சொல் மிளகாய் காரம் புடி தூள் வெரி குட் இந்த நிமிஷம் வரைக்கும் நிலவரப்படி நீங்க முன்னணியில் இருக்கிறீங்க எல்லா சொற்களையும் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க இல்லையா அவங்க ஒரே ஒரு சொல்ல தவற விட்டுருக்காங்க அப்படின்னா மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு 20 அவ்வளவுதான் இப்ப நீங்க அமர்ந்திருக்கலாம் வாங்க இப்ப நம்ம வந்திருக்கிறது தகுதி சுற்றில் மூன்றாவது சுற்று இந்த மூன்றாவது சுற்றில் இடம் மாறி நின்று விளையாடும் வாய்ப்பு கிடையாது ஒரே வாய்ப்பு இந்த சுற்று நீங்க பார்க்க போகிற சொற்கள் திரையில ஒவ்வொரு சொல்லிலையும் ஓரிரு எழுத்துக்கள் இல்லாமல் இருக்கும் அந்த எழுத்தை பூர்த்தி செய்து சொல்லை யூகித்து குறிப்புகள் கொடுக்க துவங்க வேண்டும் 2 நிமிட கால அவகாசம் 5 சொற்கள் உங்களுக்கான கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது வீடு வாசல் பெருக்குவது துடைப்பம் வெரி குட் மருமகள் மாமியார் 2 வேறுபாடு பாகுபாடு வேற்றுமை வித்தியாசம் 3 கூட்டு பெருக்குதல் கோவில் பிரார்த்தனை 3 சொல்லு முக்கன் வடிவம் லிங்கம் 3ன்னு சொன்னாங்க வடிவம் கடைசி குறிப்பு கவனமா கொடுங்க நீங்க கவனமா யோகிங்க ஏற்கனவே ஒரு மதிப்பெண் பின்தங்கி இருக்கிறோம் அரக்கோணம் முக்கோணம் வெரி குட் 5 சொற்களையும் கண்டுபிடிச்சிட்டீங்க வடிவத்துல ஆரம்பிச்சா இதுதான் சொல்லி நெருங்கி வந்துருவாங்க எடுத்தோடனே ஒரு வட்டம் இல்ல சதுரம் சொல்லி அப்புறம் 3ன்னு சொன்னா தப்பிக்க முடியாது எடுத்தோடனே 3னா எண்ணிக்கைக்கு போவாங்க அவங்க பாருங்க முக்கன்லாம் போனாங்க ஓகே கண்டுபிடிச்ச வரைக்கும் ஓகே போய் அமர்ந்துருங்க இப்போ இது வரைக்கும் நீங்க முன்னணியில இருக்கிறீங்கன்னு முதல்ல சொல்லியிருந்தோம் இப்போ 5 சொற்களையும் கண்டுபிடித்தால் நீங்க முன்னணி 4னா இணை மதிப்பெண் வந்துடும் 3னா நீங்க பின்தங்கிடுவீங்க எச்சரிக்கையாக இருந்து விளையாட வேண்டிய ஒரு கட்டம் எனக்கு நிகழ்ச்சி துவக்கத்துலேயே உங்கள் ரெண்டு பேர்ட்டி கேட்கணும்னு நினச்சேன் இது என்ன அந்த கருப்பு வெள்ளை வந்து ஒன்றும் கழக பேச்சாளராக இருக்கணும் இல்லை வழக்கறிஞராக இருக்கணும் ரெண்டும் இல்லை சரி என்னன்னு நீங்களே சொல்லுங்க மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்கல்ல மக்கள் அவ்வளோ தவிப்பா அதில் என்ன தத்துவமும் இருக்கேன் எங்க சொல்லுங்க சொன்னா நீங்க போர் அடிக்குதுன்னு சொல்லிடுவாங்க ஐயோ எல்லாம் சொன்னீங்கன்னா நான் நிறுத்திடுவேன் நீங்க பாருங்க வாழ்க்கையில வந்து பகலும் வருது இரவும் வருது ஆமா நல்லதும் வருது கெட்டதும் வருது அது பறந்துகிட்டே போயிடும் இந்த அளவுக்கு போதும் முடிச்சிட்டீங்களா இல்லையா முடிச்சிட்டேன் ஏன்னா நீங்க முடிக்க வச்சிருவீங்க அதனாலதான் நான் முடிச்சிட்டேன் வேண்டாம் ரொம்ப இதே பலவீனம் உங்க பல்ஸ் பாத்துட்டேன் பெரிய தத்துவத்தெல்லாம் தாங்க மாட்டேன் வேண்டாம் அது பார்த்தாலுமே புரிஞ்சுக்க கூடியவர் நீங்க நீங்க புரிஞ்சிருப்பீங்க இருந்தாலும் என்ன போட்டு வாங்குறீங்கன்னு தெரியும் போட்டு இப்படி வாங்குறது வேண்டாமே இளவரசன் அசத்திட்டீங்க கொஞ்சம் இரவும் வரும் பகலும் வரும் அரிய தத்துவத்தை எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உணர்த்திய உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சரி இப்போ உங்களுடைய 3வது சுற்று தகுதி சுற்று விளையாட போறோம் அவங்க முழுமையாக 5 மதிப்பெண்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க நீங்க உங்க முன்னணியை தக்க வச்சுக்கணும்னா 5ஐயும் கண்டுபிடிக்கணும் தொடரலாமா ஓகே உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது தேவாலயம் கோயில் பாதிரியார் அடுத்து ஏதாவது சொன்னாதான் அடுத்து போயிடலாம் ஓகே கொடுப்பது மன்னிப்பு வெரி குட் வம்சம் குலம் பரம்பரை வம்சம் பரம்பரை எல்லாம் பொருத்தமா கடைசி குறிப்பு இதை விட என்னையா சொல்றது
இளைய தலைமுறை. வெரி குட். விளையாட்டு போட்டி கட்டுவது பந்தயம். வெரி குட். என்னடா இது தமிழுக்கு வந்த சோதனை. டைம் ஆகுது. குறைவு நிறைவு குடும்ப 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 முக்கோண சிவப்பு. சாரி, இது என்ன, இது பேர் குறிப்பா? இது தத்துவத்தெல்லாம் இடையில பேசுறீங்க. குடும்ப கட்டுப்பாடு. அடுத்த சொல் போங்க பாப்போம். அடுத்த சொல் மருந்து மாத்திரை. வெல் டன். உங்களுக்கு 4 மதிப்பெண்கள் மட்டுமே தரப்படுகிறது. கட்டுப்பாடுல வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதான் எல்லாம் சொல்லுவாங்க. இவர் குடும்ப கட்டுப்பாடுல இருக்காரு. மூன்றாவது சுற்றின் இறுதியில் 2 அணிகளும் ஒரே அளவு சரிசமமான மதிப்பெண்களில் இருக்கிறீர்கள். இப்போ அடுத்த சுற்றில் உங்களது மாற்றங்கள் உங்களை மணிட்ரி சுற்றுக்கு இறுதி சுற்றுக்கு எடுத்து செல்லும். அது யார் முன்னணியில் இருக்க போறீங்கன்றதை நம்ம இனிமே தீர்மானிக்க போறோம். இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சியினுடைய அடுத்த சுற்றில் மறுபடியும் உங்களை சந்திப்போம். இது காளிமார்க் போவன்டோ ஒரு வார்த்தை 1,00,000 தமிழோடு விளையாடு. பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு காளிமார்க் போவன்டோ ஒரு வார்த்தை 1,00,000 தமிழோடு விளையாடு. பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இந்த சுற்று எப்படின்னா, தகுதி சுற்றில் இறுதி சுற்றுனால கொஞ்சம் கடுமையாக இருக்கும். 1 நிமிடம் தான், 60 வினாடிகள். இதில் 10 சொற்களை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. இங்கே ஆனால் கடைசியில் இல்லை, யார் இப்போ நீங்க தான் குறிப்பு கொடுத்தா அது கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதான் நான் உங்களுக்கு பெட்டர் பிளான். எஸ். எத்தனை கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 10 கண்டுபிடிக்கலன்னா வேஸ்ட் இல்லை. நீங்கள் கண்டுபிடி எத்தனை கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஆல்மோஸ்ட் 10. 10 பண்ணிடலான்னு நினைக்கிறீங்க? அமிச்சிடுங்க பார்ப்போம். இந்த புலி இளவரசனை உங்களுக்கான 1 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. இளநீர் தேங்காய் காய்ப்பது தென்னை. 1. வேகமா. சரி. புறப்பாடு ஏற்பாடு. 2. முடி தலை நீண்ட கூந்தல். 3. எலும்பு நரம்பு உடைந்தது முறிவு. 4. காலை மாலை பொழுது விடியல். 5. பரதம் நாட்டியம் மேடை அரங்கேற்றம். 6. மூங்கில் காடு பின்னல் கூடை. 7. கடவுள் இறைவன் இருப்பது கோயில். 8. துணி உடை துவைத்தது சலவை. 9. சரி தவறு. 10. வெல்டன் இளவரசன், நீங்க சொன்ன மாதிரியே 10 சொற்களை கண்டுபிடிச்சு அபாரமா ஒரு சாதனை ஏற்படுத்திட்டீங்க. இப்போ உங்களுடைய எதிரணியினருக்கு மிகப்பெரிய நெருக்கடி. 10 கண்டுபிடித்தால்தான் அவங்க இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அமர்ந்துருங்க. வாங்க திருமதி ரேகா, கொஞ்சம் ப்ரெஷரைசிங்கா? இல்ல கொஞ்சம் இல்ல, நிறையவே. நான் அவங்களே 10 கண்டுபிடிப்பாங்கன்னு அவங்களே எதிர்பார்க்கல, அப்புறம் நான் என்ன எதிர்பார்க்கறது? அதான் சொன்னாங்களே 10 கண்டுபிடிச்சோம்னு ரெண்டு பேருமே சொன்னாங்க. இப்ப நீங்க எத்தனை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? 10 கண்டுபிடிச்சாகணும். ஆமா. எத்தனை முடியும்னு நினைக்கிறீங்க? முடியும் 10. பிரியா கண்டிப்பா. ஓகே, தொடங்கலாமா? தொடங்கலாம். உங்களுக்கான 1 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. உப்பு
உறுப்பு ஒன்று அடுப்பு எரிதல் எரியாமல் அடுப்பு எரியாமல் அணைதல் சீக்கிரம் நேரம் போயிட்டு இருக்கு மூன்றாவது குறிப்பு மூச்சடைப்பு திணறல் அடுத்து சொல்ல போங்க ஒன்னு இழந்தாச்சு அடுத்து மக்கள் தொகை நீதி மன்றம் இரண்டு இளவரசி இளவரசன் மூன்று மக்கு குமுட்டால் குண்டு மண்டு நான்கு துணி துணி அழுக்கு கிழிந்த கிழிசல் பந்தல் பந்தல் துணி கிழிந்த பந்தல் துணி கிழிந்த துணி கிழிந்த அப்படினா கிழிந்த துணிக்கு என்ன சொல்லுவோம் கந்தல் அதனால தான் பந்தல் சொன்னான் நான்கு சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க இந்த போட்டியில தொடர்ந்து விளையாட முடியாத ஒரு நிலையை நீங்களே உங்களுக்கு உருவாக்கிக்கிட்டீங்க பரவாயில்ல முயற்சி மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் உங்களோட முயற்சியை நாங்கள் பாராட்டுகிறோம் நீங்க எப்படி வந்திருக்க இளவரசன் உங்களுடைய மன ஓட்டத்தை இப்ப சொல்லுங்க என்ன உயரத்தின் உச்சியில் அடக்கமா பயம் என்ன மக்கள் செந்தில் நீங்க சொல்லுங்க உங்க மன ஓட்டம் எப்படி இருக்கு மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி பெற்று இருக்கிறீர்கள் சந்தோஷமா இருக்கு சார் ஓகே இதை எதிர்பார்த்து வந்தீங்களா எதிர்பார்த்து என்ன முயற்சி பண்ணோம் லாஸ்ட் ஒரு மினிமம் நாங்கள் எடுத்துக்கிறது ஒரு டென் டேஸ் எடுத்துக்கிட்டோம் ஸோ நிறைய வார்த்தைகள் வந்து நாங்களே எழுதணும் எழுதி எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம் ஒரு வார்த்தை எழுதணும் அதுக்கு நாலு மேக்ஸிமம் நாலு குழு நாங்கள் இது பண்ணோம் ஸோ அப்போனா 10 வார்த்தைகள் 40 வார்த்தை நாங்கள் எங்களுக்கு தெரியணும் அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நாங்கள் கற்றுக்கிட்டோம் இளவரசு வாத்தியார் கரெக்டாக சொல்லிட்டார் எல்லாத்தையும் அதனால அதுவும் சாதாரண சிறு பிள்ளைகள் வாத்தியார் இல்லை எம்டெக் வாத்தியார் அதனால அந்த ரேஞ்சுக்கு என்னை போட்டு பிழிஞ்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி உங்ககிட்ட இருந்து ஆமாம் அது உண்மை திருமதி ரேகா சுரேஷ் உங்களோட மன ஓட்டத்தை சொல்லுங்க டென்ஸ்டாக இருந்தது ஸோ பார்ட்டிசிபேஷன் தான் எங்கே தவறு நிகழ்ந்ததான் நினைக்கிறீங்க என்னோட பார்ட்டில் ஆக்சுவலாக அவள் நல்லா தான் க்ளூ கொடுத்துட்டு இருந்தா ஸோ என்னோட இதுதான் கணிப்பு தான் சரியா டைமுக்கு இல்லை ஓகே பிரியா உன்னோட அப்சர்வேஷன் இன்னும் துரிதமாக கொடுத்துருக்கலாமோன்னு யோசிச்சேன் எக்ஸாக்டாக க்ளூ கொடுத்துருக்கலாமோ கரெக்ட் இன்னும் அக்யூரேட்டாக இருந்திருக்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்ற இந்த இரண்டு அணியை சேர்ந்த பிரபலங்களுக்கும் நாலு பேருக்குமே காலிமார்க் போவன்டோ வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹாம்பர் பரிசாக கிடைக்கிறது கூடவே இந்த நால்வருக்கும் நலாஸ் ஆப்பக்கடை வழங்கும் ₹3000 கிஃப்ட் வவுச்சர்ஸ் பரிசாக கிடைக்கிறது இன்றைய நிகழ்ச்சியில் இந்த நான்காவது தகுதி சுற்றோடு வெளியேறுகிற அணி திருமதி ரேகா சுரேஷ் மற்றும் பிரியாவுக்கு தி சென்னை மொபைல்ஸ் வழங்கும் ₹7500 கிஃப்ட் வவுச்சர்ஸ் ஒவ்வொருவருக்கும் பரிசாக கிடைக்கிறது இன்றைக்கு தகுதி சுற்றுகளை தாண்டி மணி ட்ரீ சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கும் அணி இளவரசன் மற்றும் அவரது நண்பர் செந்திலுக்கு ISL ஃபார்ம்ஸ் அண்ட் ரிசார்ட்ஸ் வழங்கும் ₹10,000 பெருமானமுள்ள ஹாலிடே பேக்கேஜ் ஒவ்வொருவருக்கும் பரிசாக கிடைக்கிறது இன்றைய நிகழ்ச்சியினுடைய மணி ட்ரீ சுற்று இது இதில் 5 நிலைகள் உண்டு ஒவ்வொரு நிலையை நீங்கள் ஜெயித்தாலும் ஒரு பரிசு தொகை உண்டு முதல் நிலையில் 10,000 பிறகு 20,000 30,000 50,000 ஐந்தாவது நிலையை ஜெயித்தால் 100,000 இந்த நிகழ்ச்சியினுடைய 200 லட்சாதிபதி நீங்கள் இப்போ முதல் நிலையை பற்றி சொல்கிறேன் அதனுடைய விதிமுறைகள் முதல் நிலையில் கொடுக்கப்படுகிற 9 சொற்களில் 5 சொல்லை நீங்கள் கண்டுபிடித்தால் உங்களுக்கு ₹10,000 பரிசு நீங்கள் கண்டுபிடிக்க போகிற 5 சொற்களும் ஒரே முதல் எழுத்தை கொண்டு தான் தொடங்கும் முதல் சொல்லை கண்டுபிடிச்சிட்டா பிறகு மற்றதை யூகிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும் உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது நிலவு பௌர்ணமி சூரியன் சந்திரன் 1 இனிப்பு சீக்கிரம் நேரம் போய் கொண்டு சர்க்கரை வெரி குட் 2 சாமியே சரணம் விரோதி முதல் எழுத்து ஞாபகம் பகைவன்
சத்ரு வெரி குட் வெடி முதல் எழுத்து சரம் வெரி குட் ஐந்து சொற்களை கண்டுபிடித்து 10,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீர்கள் செந்தில் அண்ட் இளவரசன் வெல் டன் முதல் நிலையை கடந்து அபாரமா 10,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீர்கள் சோ வெறும் கையா போக மாட்டீங்க நிச்சயமா இப்ப இரண்டாவது நிலைக்கு சவால் 2 நிமிடங்களுள் கொடுக்கப்படுகிற 8 சொற்களில் 5 கண்டுபிடித்தால் உங்களுக்கு 20,000 பரிசு நீங்க திரையில பார்க்க போற சொல் அந்த எழுத்துக்கள் இடம் மாறி நிற்கும் சரியான எழுத்துக்களை சரியான இடத்தில் பொருத்தி வார்த்தையை யூகித்து நீங்கள் குறிப்புகள் கொடுக்க தொடங்கலாம் 2 minutes 2 நிமிடம் 8 இல் 5 சொற்கள் தொடங்கலாம் உங்களுக்கான 2 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது படை போர் சண்டை யுத்தம் ஒன்று உங்கள் விருப்பம் வெரி குட் அப்பா அம்மா மண்ணின் மைந்தன் வெரி குட் ஐயோ வெட்டி பேச்சு கூட்டமாக மக்கள் மூன்றாவது குறிப்பு கவனம் அடிப்பது அரட்டை வெரி குட் தூசு துகள் மாசு கட்டுப்பாடு மூன்றாவது குறிப்பு வீசுவது புழுதி வெரி குட் 20,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க இளவரசன் அண்ட் செந்தில் வெல் டன் உண்மையில எனக்கு எத்தனை சொன்னேன்றெல்லாம் இல்ல சார் அது உங்க திறமை அதிகமா இருக்கறனால இந்த கண்டுபிடிச்சா பயத்துல பயத்துல தான் பாத்துக்கேன் திறமை இல்ல டைம் இந்த உங்க எப்பயுமே ஒரு கண்ட்ரோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கனா அந்த டார்கெட் பேஸ் பண்ண பயம் ஓகே சரி இப்போ 20,000 ரூபாய் ஜெயித்த நிலையில் நின்றுட்டு டாக்டர் செந்தில் இளவரசன் இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சியினுடைய அடுத்த சுற்றில் மறுபடியும் உங்களை சந்திப்போம் இது காளிமார்க் போவன்டோ ஒரு வார்த்தை 100,000 தமிழோடு விளையாடு பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெல்கம் பேக் டு காளிமார்க் போவன்டோ ஒரு வார்த்தை 100,000 தமிழோடு விளையாடு பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மூன்றாவது நிலை ஜெயித்தால் 30,000 ரூபாய் கொடுக்கப்படுகிற 2 நிமிடங்களில் 30 வினாடிகளில் திரையில் பார்க்க போகிற 7 சொற்களை மனப்பாடம் செய்து கொண்டு மீதம் இருக்கிற 1.5 நிமிடங்களில் அதில் குறைந்தபட்சம் 5 சொற்களை கண்டுபிடித்தால் உங்களுக்கு 30,000 ரூபாய் உங்களுக்கு மனப்பாடம் செய்து கொள்வதற்கான 30 வினாடிகள் இப்பொழுது தொடங்குகிறது எப்ப ரெடின்னு சொல்றீங்களோ தொடங்கலாம் இவர வாழ்க்கையில் எப்ப இவ்வளவு சீரியஸா பார்த்துருக்கீங்களா இப்படி பார்த்தது இல்ல தொடங்கலாமா ரெடி உங்களுக்கான 1.5 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது சாயம் நிறம் சுவர் பூச்சு நிதி தொகை வெள்ளம் நிவாரணம் 2 தேனீக்கள் தேன்
செய்வது சேகரிப்பு மூன்று நண்பன் பகைவன் நட்பு தோழன் உணர்வு தோழமை வெரி குட் நான்கு வங்கி கணக்கு சீக்கிரம் பரவுதல் புழக்கம் குட் ஐந்து சொற்களை கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல ஐந்து வெல் டன் 30,000 ரூபாய் ஜெயித்திருக்கிறீங்க இளவரசன் மட்டுமே உங்களுக்கு ஒரே ஒரு நல்ல செய்தி நான் என்ன சொல்ல முடியும்னா இந்த நான்காவது அல்லது ஐந்தாவது நிலையில் இரண்டு நிலைகளுக்குள் ஏதாவது ஒரு இடத்தில் நீங்கள் ஒரு லைஃப் லைன் பயன்படுத்த முடியும். அந்த லைஃப் லைன் என்னன்னா அந்த சுற்றை தொடங்குறதுக்கு முன்னாடி என்ன சொற்கள் வரப்போகுதுன்றதை முன்னாடியே ஒரு முறை நீங்கள் ப்ரிவியூவாக திரையில பார்த்துடலாம். இப்போ பார்க்கலாமா? ஆ பார்க்கலாம். லைஃப் லைனை பயன்படுத்திக்கிட்டா அதை இப்போ பயன்படுத்துறீங்களா, 100,000 பயன்படுத்துறீங்களான்றது உங்களுடைய விருப்பம். உங்களுக்கான 1.5 நிமிட கால அவகாசம் இப்பொழுது தொடங்குகிறது. சீக்கிரம். இல்லறம் நல்லறம் நடத்துவது வாழ்க்கை ஒன்று புரட்சி கிளர்ச்சி சீக்கிரம் பட்டம் வீரபத்தவன் இல்ல அடுத்த வார்த்தைக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடுத்த சொல் பழமையான தொன்மையான கோயில் பிரார்த்தனம் வெரி குட் 2:40 வரி பணம் தியேட்டரில் மன்னிக்கணும் ஆங்கில சொல் விதிமீறல் அடுத்த சொல் அடுத்தடுத்து ஒப்பந்தம் உடன்படிக்கை மூன்று இன்னும் 20 தமயந்தி வேற சமையல் நலபாகம் நான்கு 15 சீக்கிரம் அந்த விட்ட சொல்ல வந்துருச்சு சீக்கிரம் அடிதடி அடாவடி அடிதடி அடங்கணும் ஒரு சொல்ல கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா 50,000 அதிபதி இளவரசன். இந்த 50,000 இழந்ததுக்கான ஒரு தத்துவம் சொல்லுங்க. வரவோ செலவோ நஷ்டமோ லாபமோ இழப்போ நமக்கு வந்து சுகமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் கவலைப்பட வேணாம், ஜாலியாக போயிடலாம். எப்படி ஒரு பெரிய ஆளை கூட நண்பராக நீங்கள் வச்சுட்டு இருக்கு, நீங்கள் சாதாரணமாக நடமாடிட்டு இருக்கிறீங்க. அவரு சாதாரணமாக நடமாடிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் விஞ்ஞானி ஆகணும்னு புக்கெல்லாம் வாங்கி படிச்சுட்டு இருக்கிறீங்க, அங்கே தத்துவ ஞானியை கூடவே வச்சுக்கிட்டு. இவர் தான் என் லைஃப்பில் முத முத தத்துவ ஞானின்ற ஒரு பெக்குவில் இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி வார்த்தைகளே சொன்னதே இல்லை. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கிரெடிட். காளி மார்க் பவன்ட்ட 1 வார்த்தை 1,00,000 நிகழ்ச்சியின் மூலம் எனக்கு தத்துவ ஞானி என்று தத்துவ ஞானி என்று அறிமுகப்படுத்த. ஏய் கிளாப் பண்ணுப்பா. இது யார் ஜேம்ஸ் வாசன் சொல்றாருப்பா, அது கிடைக்குமா இருக்காது. ஐ எம் வெரி கிளாட். தேங்க்யூ. போற வழியில வெளியில் சர்டிபிகேட் அதெல்லாம் நீங்க பிரிண்ட் அடிச்சு கொடுக்கலாமல்ல, இந்த வார்த்தை எங்களுக்கு போதும். நீங்க 4வது நிலையில் 50,000 தவறவிட்டாலும் 3வது நிலையில் நீங்கள் தக்க வைத்திருந்த உறுதிப்பணமான 30,000 உங்களுக்கு சொந்தமாகிறது. வெல் டன், கங்கிராச்சுலேஷன்ஸ். இன்றைய நிகழ்ச்சியில் மணி ட்ரீ ரவுண்டுக்கு தகுதி பெற்று இதுவரைக்கும் சுவாரஸ்யமாக விளையாடிய அந்த அணியினர் இளவரசன் மற்றும் அவரது நண்பர் டாக்டர் செந்தில் இருவருக்கும் ஜஸ் சல்வார்ஸ் வழங்கும் ₹15,000 பெருமானம் உள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் இருவருக்குமே பரிசாக கிடைக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியின் மணி ட்ரீ சுற்றில் 3வது நிலையை கடந்து வெற்றி பெற்று விஜய் டிவி வழங்கும் ₹30,000 காசோலைக்கு சொந்தக்காரர்கள் ஆகிறார்கள் டாக்டர் செந்தில் மற்றும் அவரது நண்பர் இளவரசன்.
மறுபடியும் அடுத்த வாரம் புதிய இரு அணிகளோடு சில பிரபலங்களோடு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை இளவரசன் மற்றும் டாக்டர் செந்தில் சார்பில் நன்றி வணக்கம் வாழ்த்துதல் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஜேம்ஸ் வாசந்தன். கங்க்ராச்சுலேஷன்.